பாடி முத்தலகு. மாமா ஒழுங்கா சாப்பிட்டில்ல? சாப்பிட்டேன் மாமா. ராத்திரி நல்லா தூங்குனியா? நல்லா தூங்குன. ஏன் மாமா கேக்குறீங்க? இல்ல உடம்பு ஒன்றும் சரியில்லாத போல தோணல. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஏங்க சும்மா இருங்க. ஏன் திடீர்னு இந்த மாதிரி கேக்குறீங்க? இல்லம்மா சும்மா தான், பொதுவா தான் கேட்டேன். மாமா எல்லாத்தையும் சொன்னாரு. எப்படியோ வீடு தேடி வந்த கஷ்டம் விலகி போச்சே, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமாம்மா. இங்க போன இருந்தாலு பக்கி எங்கேயாவது நின்று பராக பார்த்துட்டு இருக்கா? ஹாய் நான் இல்லாத நேரமா பார்த்து என்ன பத்தி அவதூறா பேசிக்கிட்டு இருக்க? இல்லைன்னா மட்டும் நீ இருந்தீங்கன்னா உன் மேல அன்பு அப்படியே அள்ளி கொட்டிடுவேன். அப்படினாலும் கழுவி தானே ஊத்த போறேன். யோ போன விஷயம் என்னாச்சியா? டிக்கெட் கிடைச்சா கிடைக்கலையா? சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தோ டிக்கெட்ஸ். அப்பா மாமா நான் உங்களை ஒரு வேஸ்ட் டிக்கெட்டு நினைச்சேன், ஆனா இத்தனை டிக்கெட் வாங்கிட்டு வந்து அது தப்புன்னு நிரூபிச்சிட்டீங்க. ஏங்க எத்தனை மணிக்கு ஷோ? சரியா 2:30 படம் ஆரம்பிச்சிரும். நம்ம 1:30 இங்க இருந்து புறப்பட்டு 2:00 தியேட்டர்ல போய் உட்கார்ந்துறோம். நேஷனல் ஆந்தம் போடுறதுல இருந்து எட்டு கார்டு போடுற வரைக்கும் கண் இமைக்காம படத்தை பாக்குறோம். நடுவுல வர கால் மணி நேரம் இன்டர்வெல் டைம்ல முறுக்கு சமோசா பாப்கார்ன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ரவுண்ட் கட்டி விளாசுறோம். அப்புறம் படத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆறோம். அது சரி, எந்த படத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டு வந்தீங்க அத சொல்லவே இல்ல. படம் பேரை மட்டும் நான் சொன்னேன்னு வைங்க, படம் பார்க்கணுங்கிற உங்களோட கியூரியாசிட்டி இன்னும் பல மடங்கு அதிகமாயிரும். அப்படி என்ன படம்னா சொல்லவா? சொல்லவா? சொல்லிரவோ? சொல்லுங்க. நாம பார்க்க போற படத்தோட பேரு அனபெல். குடும்பமா போய் உட்காந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு நல்ல படத்தை டிக்கெட் சொன்னா பயந்து சாகிற மாதிரி டிக்கெட் எடுத்துட்டு வருவானியே. இது வரைக்கும் பார்த்த பேயெல்லாம் பத்தாதா? புதுசா வேற எதையோ உள்ள கோர்த்து விடலான்னு பாக்குறீங்களா? இதுக்கு மேல ஒரு அடி என் மேல விழுந்துச்சு. என்ன பண்ணுவீங்க? இந்த சக்தி வேல் செத்துருவோம். சரி சரி உங்களோட பெரிய ரோதனையா போச்சு. உங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும்னு தோணுனது என்னோட குத்தமா? 2000 வாங்கிட்டு போய் நாசம் பண்ணி விட்டு பேச்சாடி பேசுற நீ இப்ப என்ன? ஆனபெலுக்கு நம்ம போறோமா இல்லையா? ஐயோ சாமி, நாலும் பேருமா போய் ஒரு நல்ல படமா பாட்டு வரும். செஞ்சு தொலைச்சிருக்க வேண்டியதானே? தேவையில்லாம நான் சண்டை போட்டு டிக்கெட் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லல்ல. எப்படியோ இன்னைக்கு நம்ம தியேட்டருக்கு போறோம்ல, அது போதும் எனக்கு. அப்ப நாம இங்க கட் பண்றோம், அடுத்தது தியேட்டர்ல ஓபன் பண்ணுவோம். வா வா தைரியமா வா, அந்த ஆட்டோ போகுது பாரு. இப்படியா இப்படியா சரவணா காசு கொடுத்தாயா? பத்தியாவா தகுடி பாத்திர கை முடிச்சு. ஆ, நேரா வந்து பாத்துட்டீங்களா? ஆ, பாத்துட்டேன். ஐயா சங்கர பாண்டி,
குமார் டிக்கெட் எடுத்து வச்சிருப்பானா? நம்ம பயப்பா, அதெல்லாம் சொன்ன பேச மீற மாட்டேன். ஏற்கனவே எடுத்துக்க மாட்டே. குமார் வரடா. என்னப்பா டிக்கெட்லாம் ரெடியா இருக்கு? ரெடி தம்பி. நீங்க சொல்லி நான் ரெடி பண்ணாம இருப்பேனா தம்பி? ஷோ ஆரம்பிக்க போகுது, எல்லாரும் உள்ள போங்க. சரி வாங்க. என்ன படனே? ஸ்பைடர் தம்பி. ஸ்பைடரா? நல்லா இருக்கு சொல்லிருந்தாங்க. ஆமா ஆமா, சீக்கிரமா போங்க, ஆரம்பிக்க போறாங்க. வாங்க தம்பி, எதுக்கு பேசுறீங்க? போலாம் வாங்க. அங்க வாட்ச் காட்டுங்க, டைம் என்னாச்சுன்னு பாப்போம். ஏய் ஏய், கும்பா இருப்பா இருப்பா, பாடு. ஏய் என்ன போறா? ஏய் ஏய், நேரமாகுது. டேய் யோ, என்னைய தடவிட்டு இருக்க? குடியா, குடு குடு, வா 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 வா. எங்க அந்த சீட்டு? வா. ஆ, இதோ இருக்கியா? போ போ. ஏய் எங்க உட்கார்ந்தன்னா? எல்லாம் நம்ம சீட்டு தான்யா. போயா, போங்க பா. கார்னருக்கு போ. ஆ போங்க மாமா, வா போமா. ஏய் போடு போடு, அப்படி போய் உட்காருங்க. அத போங்க. ஆ பா குடி போ. கடைசியா குருவிலா நாதமணியோட தான் நீங்க படம் பார்த்தோம். ஆமா, இப்ப கூப்பிட்டா வந்திருப்பானுங்க. அவனுக்கு என்ன வேலையா வெட்டியா? அப்ப சார் மட்டும் என்ன பெரிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கீங்க? இந்த ஃபேன் எல்லாம் கழட்டிட்டு ஏசி போட்டாங்கன்னா நல்லா இருக்கும்ல? படிப்பு பத்தி பேசிட்டா போதுமே, அப்படியே டாபிக் சேஞ்ச் பண்ணிடுவியே. புரிஞ்சா சரிதான். இந்த தியேட்டரோட ஞாபகம் இருக்கா? அட என்னங்க நீங்க, நமக்கு கல்யாணம் முடிஞ்சு முதல் தடவை படம் பார்க்க வந்தது இந்த தியேட்டர் தானே? சரியா சொன்ன தேவனா. என்ன படம் தெரியுமா வந்தது? மாலை காட்சி. முதல் மரியாதை சிவாஜி படம் ஓடிட்டு இருந்துச்சு, அதான் பார்த்தோம். அதுல ஒரு பாட்டு வருமே, அந்த நிலாவ தான கையில புடிச்சே நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாரு, நீ சந்தோஷமா இருக்கல? ரொம்ப. அப்ப விடு, நீ தோணும் போகலாம். குமார் கிட்ட சொல்லி டிக்கெட் புக் பண்ணு. அப்பா அப்பா படத்தை பார்த்து போறான். போதுமா? என்ன சீனு, என்ன சீனு! ஏய், இன்னும் ஸ்கிரீன்ல படமே போடலையே. அங்க நடக்கிற சீனை சொல்லல, இங்க நடக்குதே இந்த சீனை சொன்னேன். லூசு, புருஷன் பொண்டாட்டி கொஞ்சம் பேசும்போது நடுவில் எப்படி ஒட்டு கேட்கறியோ உனக்கு வெக்கமா இல்ல? கல்யாண வயசுல ஒரு பொண்ணு பக்கத்துல வச்சுட்டு புருஷனை பொண்டாட்டிய கொஞ்சிக்கிறீங்களே, அது உங்களுக்கு வெக்கமா தெரியல? மாமா உனக்குதான் இதெல்லாம் கேட்டுக்க. மொட்டமாடியில போய் திருட்டு மாடிக்கிறது, ஊருக்கு ஒதுக்கு போறமா இருக்க, வைன் ஷாப்ல போயிட்டு மொங்க குடிச்சுட்டு திரியிருது, இதெல்லாம் இன்னையோட விட்டு. என்னது, தண்ணியா? இல்ல சத்யா, நீ வயலட் ஆகாத. அவ சூப்பா சொல்றா, நீ பேசாம படுத்த பாரு. உனக்கு இப்ப ஏதாவது சாப்பிடும் போல இருக்குமே. நீங்க
ரேட்டி அவுத்துறியா? இதோ இறக்கிறேன் மாமா. நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? அண்ணே ஒரு 9 பப்ஸ் கொடுங்க. 9 எனக்கு ஒரு சிக்கன் பப். ஓகே சார். சார் உங்களுக்கு என்ன சார்? ஒரு 5 பாக்கெட் பாப்கார்ன் கொடுங்க. வாங்கிக்கப்பா. போதுமாப்பா? அப்பா வேற எதுவும் வாங்கணுமா? ஏப்பா வேற ஏதாச்சும் வாங்கணும். இல்லை போதும்பா. எவ்வளோப்பா ஆச்சு? 200 சார். தேங்க்யூ சார். நீங்கள் எல்லாரும் போங்க, நான் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன். ஒழுங்க வந்து அதை வந்துடுற போக மாட்டேன். தைரியமா போ. என்னையா வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். ஒரு 5 கூல் ட்ரிங்க்ஸ்க்கு டோக்கன் கொடுக்க. ஓகே. யோ 5 கூல் ட்ரிங்க்ஸ் கொடு. என்ன பாக்கிறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு என்ன பார்க்காமலே போறிய சக்திவேல்? என்ன மாப்பிள்ள இது? மொத்தம் 9 பேர் இருக்கா? நீங்க 5 கூல் ட்ரிங்க்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதுலதான் இந்த சக்தி வேளோட சூட்சமத்தை நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இங்க நாம 4 கப்புள்ஸ் இருக்கோம். சிங்கிளா இருக்கிற ராஜிக்கு சிங்கிள் ஸ்ட்ரா போட்ட பாட்டில கொடுத்துட்டு கப்புள்ஸா இருக்கிற 4 ஜோடியும் ஒரே பாட்டில 2 ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சுவோம். என்னது ஒரே பாட்டில 2 பேர் குடிக்கிறதா? யோ விவரம் கட்டத்தனமா பேசாதயா. டீ குடு. அதை அப்படியே பாஸ் பண்ணுங்க. அப்படியே வாங்கம்மா. மாமா எனக்கு இது உனக்கு. Thank you. எனக்கு நீ குடி. இது உங்களுக்கு. பரவாயில்லம்மா குடிமா. குடி அடி. யா. மாமா நமக்கு ஸ்ட்ரா இங்க. வெயிட் பண்ணி. பேக். சுத்த ரசன கெட்ட ஃபேமிலி. நீ வசதியா? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து குடிப்போம். நம்மளும் ரெண்டு சாப்பிட்டு சேர்த்து குடிக்கலாமே. மாமா நான் காப்பு கட்டியிருக்க ஞாபகம் இருக்குல்ல? நான் சாப்பிட்றதுல மற்றவங்க வச்சல் படக்கூடாது. தனியாக சாப்பிட்றதுக்கு இப்படி ஒரு பிட்டா பிடிச்சி தொலை. ஓ எச்ச சூர்யா என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. அட 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 என்ன பண்ணோம் என்ன பண்ணோம் என்ன பண்ணோம்? யோ என்னையா 2.5 மணி நேரம் கண்ணிமிக்காம முழு படுத்த உட்காந்து பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே என்ன படம் கேட்கிற? யோ நான் அப்படி சொல்ல வரல மச்சான், எப்பேற்பட்ட படமா இருந்துச்சுன்னு சொல்ல வந்தேன். தேங்க்ஸ். ஆமா நேரம் போனதே தெரியல, கடகடன்னு போயிடுச்சு படம். அவ்வளவு ஃபாஸ்ட். ஏன் உனக்கு மட்டும் தியேட்டர்க்கார ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிச்சானா என்ன? கதை அவ்வளவு விறுவிறுப்பா போச்சுன்னு சொன்னேன் மாமா. படம் கொஞ்சம் வேகமா போன மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியா ஒரு மெசேஜ் சொன்னாம் பாரு, நம்மளால அழிக்க முடிஞ்சது பூரா நோயாளித்தனத்தை தவிர நோயே இல்லை.
நம்ம எல்லாருக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு நோய் இருக்குன்றது இப்பதான் தெரியுது. பா மனுஷி நின்னுட்டா. அம்மாடி மீனாட்சி, நீ உங்க அம்மா வேற வந்தீங்களா? சின்ன திரையில உங்க அம்மா உன்னை திட்டினது வெள்ளி திரையிலே வந்துடுச்சு பாரு. எப்படியோ இவ்வளவு பெரிய ஒரு மகா திரைப்படத்துல எங்களையும் உங்க கூட சேர்த்துக்கிட்டு நல்ல முறையில எங்களை பதிவு பண்ணி 8:30 அதிகப்படியான மக்கள் பார்க்கக்கூடிய சீரியலா இது இருக்குன்ற உண்மையை ஊருக்கு முன்னாடி போட்டு உடைச்சதுக்காக இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் சார் அவர்களுக்கும் மகேஷ் பாபு சார் அவர்களுக்கும் சரவணன் மீனாட்சி குடும்பத்தினர் சார்பா எங்களோட நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி. தமிழ் தெரியும் நீங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து படம் பார்த்தது, ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தது, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு மட்டுமா? எல்லாருக்குமே தான் மீனாட்சி. அப்போ வார வாரம் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு படத்துக்கு போயிடலாமா? ஆமா, உங்க அப்பா அப்படியே அருணாச்சலம் ரஜினிகாந்த் பாரு, கட்டு கட்டா சம்பாரிச்சு பீரோ நிறைய அடிக்க வச்சிருக்காருல்ல, வாரம் வாரம் 2000 ஓவாவா செலவு பண்றதுக்கு போவையா? பேசாம எனங்க மாப்பிள வாய் நீளுது. அதுக்கு எதுக்கு மச்சான் நீங்க கையை முறுக்கி சட்டையெல்லாம் இழுத்துக்கிட்டு? நீங்க ரிலாக்ஸா இருக்கு, நான் செட்டப் பண்ணிக்கிறேன். ஒரு மாதிரி இருக்கா? அப்ப மம்மி ரிட்டர்ன்ஸா? என்னங்க வாய மூடுங்க. இல்ல மாமா, லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, அதான் நான் போய் படுக்கிறேன். என்னங்க இவ இவ்வளவு நேரம் சிரிச்சு பேசி சந்தோஷமா தானே இருந்தா, இப்ப ஒரு மாதிரியா இருக்குன்னு போறா? ஐயோ அத்தை, அதான் சொல்றாங்களே தலைவலின்னு, விடுங்க. வேற எதுவும் இருக்காதுல்ல? அதெல்லாம் எதுவும் இருக்காது வீணா, நீங்களாம் டென்ஷன் ஆகாதீங்க. ஐயா சங்கரபாண்டி போய் அவன் என்னன்னு கவனிச்சுக்கப்பா. பா எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சின்ன தலைவலி தானே, காலையில் சரியா இருப்பா. பா வீணா நினச்சி கவலைப்படாதீப்பா. எப்படி படம் பார்த்துட்டு வந்து எல்லாம் சந்தோஷமாக இருந்தோமோ அதே சந்தோஷத்தோட போய் படுப்பான். சரியா மா தெய்வானே, வாசகதவை சாத்திட்டியா? ஆ சாத்திட்டேங்க. அப்புறம் என்ன, எல்லாரும் அவங்கவுங்க ரூமில் போய் படுங்க. சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. என்னன்னு எல்லாம் முடிஞ்சிருச்சு நினைச்சா மறுபடியும் ஆரம்பிக்குது. முடியலடா, முடிஞ்சிருச்சு சொல்லி நம்ம தான் தப்பா நினைச்சிட்டான். ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு போனியே, லீவ் லெட்டர் ஏன் கொடுக்காம போனன்னு போய் கேளு மச்சான். என்ன நான் இங்க இருந்து போயிட்டேன்னு நினைச்சீங்களா? போக மாட்டேன். யார் வந்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, வந்த காரியத்தை முடிக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீ நினைச்சது எப்பவும் நடக்காதடி. நான் இங்க இருக்கிற வரைக்கும் என்ன மீறி உன்னால எதுவும் பண்ண முடியாது.
அண்ணே, என்ன நடந்தாலும் பாசமா பக்கத்துல இருந்து அவளை பாத்துக்கிறவன் நீதான். நீயே பாத்துக்கண. வா மீனாட்சி. ஐயோ, என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியலீங்க. ஏதா இருந்தாலும் காலம்பரம் பாத்துப்போம். இப்ப வேணாம், எல்லாரும் போய் படுங்க. அப்போ உடனடியா சங்கத்தை கலைக்கணும். ராஜி, நீ போகணும். போ ராஜி. என்னங்க இழுக்காதீங்க. போகணும்.